Friends, Group 2 Mains class la next topic Tamil Nadu administration la paaka porom disaster management iyarkai seetrangal peridar melanmai inda topic idla 12 marks anda paaka porom so idla vandu pathina inda maroon color highlighted ellame already nama paatha topics so remaining vandu innoru 3 to 4 topics dhaan irukku so inda topic vandu pathina inge dhaan vandu cover aagudhu இதில் ஒன்று இன்னும் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன தான் நம்ம கவர் பண்ணோம்னா இந்த இண்டஸ்ட்ரியல் மேப் ஆஃப் இந்தியா அண்ட் தமிழ்நாடு அண்டு இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு அப்புறம் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் ஸோ இந்த ஒரு 3 to 4 டாபிக்ஸ் தான் மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் 6 or 7 லான்ச் பண்ணுறோம் ஃபைனல் ப்ரிண்ட் வந்து போட்டாச்சு ஸோ நான் வீடியோவில் மெட்டீரியல் பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி மெட்டீரியல் வந்து ரிலீஸ் பண்ணுறோம் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ இந்த டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இந்த டாப்பிக்கில் வந்து ஜென்ரலாக வந்து டிசாஸ்டர்னா என்ன அதுக்கப்புறம் நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் இருக்குது நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அதே மாதிரி தமிழ்நாடு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அப்புறம் லோக்கல் பாடிஸ் வந்து டிசாஸ்டரில் அதாவது லோக்கல் பாடிஸ்னால் இந்த பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி இவங்க இன்வால்வ் ஆகிறது அதுக்கப்புறம் கம்யூனிட்டி அதாவது மக்களை வந்து எப்படி ஒருங்கிணைக்கிறாங்க டிசாஸ்டரில் ஸோ இந்த மாதிரி பல ஆஸ்பெக்டில் நீங்கள் வந்து படிக்கணும் ஸோ டிசாஸ்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இந்த ஆக்ட் ஏஜென்சி ஸோ என்டிஎம்ஏ எஸ்டிஎம்ஏ ஸோ அந்த மாதிரி ஒரு சைடு படிச்சுட்டு ஜென்ரலாக டிசாஸ்டர்னால் என்ன அது ஒரு சைடு படிச்சுட்டு இதிலே லோக்கல் பாடிஸ் கம்யூனிட்டி இந்த மாதிரி கவர்மெண்ட் பேஸ்டு இன்ஸ்டியூஷன்ஸ் தான் ஒரு சைடு படிச்சிடணும் அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக சில விஷயம் எர்த் குவாக்னா என்ன லேண்ட்ஸ்லைட்னா என்ன ஃப்ளட்டுனா என்ன ஒரு நார்மலான விஷயம் ஒரு வறட்சி ட்ராட்னா என்ன லைட்னிங்னா என்ன ஸோ இந்த மாதிரி சிம்பிளான விஷயந்தான் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த அதாவது சிடிஆர்ஐ ஸோ இந்த மாதிரி என்டிஆர்எஃப் டிசாஸ்டருக்காக சில ஃபண்டு தான் வந்து இந்த பேரில் தான் ஒதுக்குறாங்க ஸோ இதை பற்றி தான் ஜென்ரலாக தெரிஞ்சுக்கணும் ஸோ டிசாஸ்டர்னால் என்ன அதனுடைய பேசிக்காக ஒன்று தெரிஞ்சுக்கோங்க அதில் இன்வால்வ் ஆகிற இந்த ஏஜென்சிஸ் சென்ட்ரல் லெவல்லேருந்து ஒரு சின்ன ஒரு லோக்கல் பாடி வரைக்கும் யார் யார் தான் இருக்காங்க ஸோ அவங்க என்னென்ன அவங்களோட ஃபங்க்ஷன் என்ன இதெல்லாம் தெரிஞ்சுட்டு ஜென்ரலாக இந்த டிசாஸ்டருடைய பேசிக்கான விஷயம் எர்த் குவாக் ஃப்ளட்டு அதை பற்றி ஒரு ஒரு பக்கத்துக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எதை பற்றி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு அதே மாதிரி இது இது வந்து இந்த ஃபண்டு சியா இதுக்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிசாஸ்டரை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஸோ இதை பற்றி தான் நம்ம நோட்ஸில் வந்து என்டையராக கவர் ஆகிருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிசாஸ்டர்னால் என்ன அதனுடைய டைப்ஸு காசஸ் அண்ட் இம்பேக்ட்ஸு பேரிடர் வகைகள் காரணங்கள் தாக்கங்கள் இது வந்து சிம்பிளான ஒரு விஷயந்தான் இதை வந்து ஜஸ்ட் நம்ம ஒரு நோட்ஸாக வந்து எடுத்து வச்சுக்கிட்டோம்னா சிம்பிளாக கேட்டாலாம் ஆன்சர் பண்ணுறோம் ஸோ டிசாஸ்டர் அதனுடைய டெஃபினேஷன் வந்து ரொம்ப கிளியராக வந்து தாங்க டிஸ்ட்ரப்டிவ் ஆன் எ மேசிவ் ஸ்கேல் எய்தர் நேச்சுரல் ஆர் மேன்மேட் அக்கரிங் இன் ஷார்ட் ஆர் லாங் பீரியட்ஸ் ஸோ ஒரு பேரிடர் என்பது ஒரு பெரிய அளவிலான இடையூறு என வரையறுக்கப்படுகிறது இது இயற்கையான அல்லது மனிதனால் உருவாக்கப்பட்ட குறுகிய அல்லது நீண்ட காலத்திற்கு நிகழும் ஸோ இதான் ஜென்ரலாக டிசாஸ்டருக்கான டெஃபினேஷன் உங்களுக்கு ஏதாவது ஸ்டாண்டர்டான டெஃபினேஷன் தெரிஞ்சாலும் நீங்கள் வந்து எழுதலாம் இதில் டிசாஸ்டர் ரிலேட்டடாக இந்த யூஎன் ஏஜென்சி இருக்காங்க ஸோ அவங்கள பற்றியும் நீங்கள் வந்து ஜென்ரலாக படித்து வச்சுக்கணும் ஸோ இந்தியா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட 30 types ஆஃப் டிசாஸ்டர் வந்து இந்தியாவில் வந்து அஃபெக்ட் ஆகுதான் அதாவது ஏற்படுதான் இதனால் நம்ம வந்து பொருளாதார ரீதியாக சமூக ரீதியாக அப்புறம் நம்மளோட ஹியூமன் டெவலப்மெண்ட்டு மனித வளர்ச்சி எல்லாமே வந்து பாதிக்குதுன்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்கிறோம் ஸோ டிசாஸ்டர் இது வந்து எப்படி எப்படி தான் பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வாட்டர் அண்ட் கிளைமேட் நீர் மற்றும் காலநிலை புவியியல் உயிரியல் தொழில்துறை அணுக்கரு மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரிடர்கள் இதில் வந்து நம்ம என்னென்ன தான் நம்ம ஜென்ரலாக ஃபேஸ் பண்ணியிருப்போம் எர்த் குவாக் அப்புறம் லேண்ட்ஸ்லைடு அதுக்கப்புறம் இதெல்லாம் மேக்ஸிமம் இந்த எர்த் குவாக் தான் பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்ட் சைடு ஸோ லேண்ட்ஸ்லைடு தான் கொஞ்சம் இந்த நார்த் ஈஸ்ட் சைடு அதுக்கப்புறம் வறட்சியும் இந்த நார்தர்ன் சைடு அப்புறம் இந்த ஸ்டார்ம்ஸ் ஃப்ளட்டு இதெல்லாம் கொஞ்சம் இந்த சவுத் சைடு ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருப்போம் அதை தவிர்த்து வந்து நம்ம வந்து நிறைய கெமிக்கல் ஆக்சிடென்ட்ஸும் இப்போ ஆந்திரப்பிரதேஷில் விஜயவாடாவில் கூட ரீசெண்டாக ஏற்பட்டது ஸோ இந்த மாதிரியும் கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கப்புறம் உலகளவில் பார்த்திங்கன்னா நிறைய நியூக்ளியர் டிசாஸ்டர் பற்றியும் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் அப்புறம் மேன்மேடாக என்விரான்மெண்ட்டுக்கு என்னென்ன பாதிப்பு வருது இதெல்லாம் வந்து இப்போ ஃபாரஸ்ட் ஃபயர் தான் இந்த சம்மர் சீசனில் ஸோ இந்த மாதிரி வந்து இதை வந்து நிறைய ஆஸ்பெக்டில் வந்து பிரிக்கிறாங்க
ஸோ இந்த டிசாஸ்டர் ஏற்படுறதுக்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து என்விரான்மெண்ட் டிக்ரேடேஷன், சுற்றுச்சூழல் சீரழிவு. மெயினாக வந்து ஜென்ரலாக நமக்கு வந்து தெரியும், ஒரு ட்ரீஸை ரிமூவ் பண்ணுறது, ஃபாரஸ்ட் இது பண்ணுறதுனால அந்த மண்ணுக்குரிய அந்த நேச்சர் வந்து குறையுது. ஸோ அதெல்லாமே இந்த லேண்ட்ஸ்லைடு, அதுக்கப்புறம் நம்மளோட கல்டிவேஷன் எல்லாமே அஃபெக்ட் பண்ணுறதுனால ட்ராட்டு, ஒரு ஃப்ளட்டு வந்தால் கூட அதை வந்து ஸ்டாப் பண்ணி நிற்க முடியாத அளவுக்கு அங்கே வந்து அந்த மண்ணோட அந்த அந்த கிரிப் எல்லாமே குறையிறது. ஸோ இது எல்லாமே வந்து என்விரான்மெண்டலாக நம்ம வந்து ட்ரீஸை ரிமூவ் பண்ணுறது, ஃபாரஸ்ட்டை வந்து அழிக்கிறது, இது எல்லாமே வந்து காரணமாக இருக்குது. அண்ட் டெவலப்மெண்ட் ப்ராசஸ், என்விரான்மெண்டலாக நம்ம இதை வந்து அழிச்சு என்ன பண்ணுறோம், அந்த லேண்டை வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். அங்கே வந்து நிறையா கன்ஸ்ட்ரக்ஷன், அர்பனைசேஷன், அதாவது நகரமயமாக்கல், டெக்னாலஜிக்கலாக டெவலப் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே தான் ஒரு ரீசனாக இருக்குது. டெவலப்மெண்ட்டை வந்து நம்ம வந்து பண்ண வேணாம் சொல்லலாம், ஆனால் ரீசனபிளாக பண்ணுங்க. ஒரு சைடு வந்து நம்ம வந்து அந்த லேண்டை எடுத்துக்கணும்னா, இன்னொரு சைடு அதை சுற்றி அட்லீஸ்ட் கொஞ்சமாவது கொஞ்சம் இயற்கை சார்ந்து சில விஷயத்த பண்ணும்போது ஓரளவுக்கு இந்த மாதிரி டிசாஸ்டர் வந்தால் ஓரளவுக்கு அதை ஹேண்டில் பண்ண முடியுன்றது தான் நம்ம கான்செப்ட். அப்புறம் பொலிட்டிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா, நிறைய கண்ட்ரீஸ்குள்ளே மெயினாக வந்து இந்த நியூக்ளியர் டிசாஸ்டர்ஸ் இதெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்னால நிறைய நடக்கும். நாங்கள் தான் பெருசு, நீங்கள் தான் பெருசு அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஏதாவது இப்போ இந்தியா பாகிஸ்தான் வார் அப்போ இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே தான் நமக்கு வந்து தெரியும். இந்த சிரியன் சிவில் வார், இப்போ இந்த உக்ரைன் வாரு, ஸோ இந்த மாதிரி ஹிரோஷிமா, இப்போ ரீசெண்டாக ஆப்கானிஸ்தான், ஸோ இந்த மாதிரி வார் டைம்லேயே இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் அதிகலாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணி நிறைய டிசாஸ்டர் வந்து உண்டாக்குறாங்க. ஸோ இதெல்லாம் லாங் டைம்லேயும் அந்த இடத்துல பிறக்கிற குழந்தைங்க முதற்கொண்டு எல்லாருக்குமே அந்த லாங் டைம் இம்பேக்ட்ஸ் கூட இருக்குது. அப்புறம் இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்து வந்து பார்த்திங்கன்னா, அதுலேருந்து ஏற்படுற இந்த கழிவு, கழிவுனால வந்து அது கடலை சேருது. ஸோ அந்த மாதிரி அதனால் வந்து கடலை வந்து இந்த எர்த்குவேக் இதெல்லாம் ஏற்படுறது. ஸோ இண்டஸ்ட்ரீஸ் அந்த வேஸ்ட்டை வந்து கரெக்டான முறையில் அவங்க வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணாதனாலையும் நிறைய விதமான டிசாஸ்டர் தான் வந்து இது பண்ணுது. இதனால் ஏர்த் வந்து அதிகமாக ஹீட் ஆகிடுது. ஸோ ஹீட் ஆக ஆக குளோபல் வார்மிங் இந்த மாதிரி விஷயந்தான் அதிகமாக ஏற்படுது. ஸோ இதெல்லாமே சேர்ந்து தான் டிசாஸ்டருக்கு காரணமாக இருக்குது. இந்த டிசாஸ்டர்னால என்னென்ன இம்பேக்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஃபிசிக்கலாக வந்து நிறைய பேருக்கு லைஃப் வந்து இழந்துடுறாங்க, ஹெல்த்து, டிசபிலிட்டி. ஸோ இந்த மாதிரி விஷயம். அது மட்டும் இல்லாமல் சைக்காலஜிக்கலாகவும் நிறைய பேர் வந்து அஃபெக்ட் ஆகிடுவாங்க. நெக்ஸ்ட்டு, இது வந்து ஹோல் கண்ட்ரிக்கே ஒரு ஹியூஜ் எக்கனாமிக் லாஸாக இருக்கும். தனிப்பட்ட நபர் ஒரு ஏர்த்கா வந்த இடம், ஒரு ஃப்ளட் வந்த இடம், அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி லாஸஸ் அதெல்லாம் அதிகமாக இருக்கும். இது வந்து இப்போ டிசாஸ்டர் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நேச்சுரல் என்விரான்மெண்ட் அதையே வந்து அப்படியே ஆல்டர் பண்ணி விட்டுடுது. இப்போ கிளைமேட் சேஞ்ச் இது எல்லாமே தான் வந்து சின்ன சின்னதாக நடக்கிற அந்த கிளைமேட் சேஞ்ச் இன்றைக்கோ ஒரு நாள் ஒரு பெரிய டிசாஸ்டராக மாறி இருக்கும். இதனால் வந்து நிறைய பீப்புள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்து, ஏன்னா இந்த இடம் வந்து டிசாஸ்டர் வர பிளேஸாக இருக்கிறனால நிறைய பீப்புள் வந்து எங்கே தான் அதெல்லாம் இல்லையோ அந்த இடத்த நோக்கி மூவ் ஆக ஆரம்பிப்பாங்க. ஸோ மைக்ரேஷன் இஷ்யூ வரும். வேறு ஒரு ஸ்டேட்டில் இப்போ நார்த் சைட்லேருந்து இங்கே வந்து நம்ம சவுத் சைடு வந்து இருக்கும்போது அவங்களுக்கான அந்த டெவலப்மெண்ட் எல்லாமே வந்து அந்த அளவுக்கு கிடைக்காது. ஸோ புவர் பிகம்ஸ் புவராக வராங்க. இது மட்டும் இல்லாமல் வல்னரபிலிட்டி, அவங்கள வந்து இன்னும் அதிகமாக யூஸ் பண்ணிப்பாங்க நிறைய பேர். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்னதாக அங்கே நடக்கிற ஒரு டிசாஸ்டர்ன்றது ஒரு தனிப்பட்ட ஒரு பீப்புளோடைய லைஃப் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணிடுது. ஸோ இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் ஆட் பண்ணி சொன்னால் தான் நம்ம ஆன்சர் வந்து வேலிடாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எர்த்குவேக்னால 59% வந்து அரௌண்ட் 59% ஆஃப் த லேண்ட் மாஸ் இஸ் ப்ரான் டு எர்த்குவேக் ஆஃப் மாடரேட் டு வெரி ஹை இன்டென்சிட்டி. ஸோ 59% லேண்டே வந்து எர்த்குவேக் வர அந்த ஒரு கண்டிஷனில் தான் இந்தியாவில் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 12% வந்து இந்த மாதிரி வெள்ளம், நரி, நதி அரிப்பு இதுக்கெல்லாம் ஆளாகுதோ. அது மட்டும் இல்லாமல் சைக்ளோன், சுனாமி இதுக்கெல்லாம் வந்து இவ்வளோ கிலோமீட்டர், 7516 கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரையில் 5700 கிலோமீட்டருக்கு குறையாமல் சுறாவளி மற்றும் சுனாமிகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. அதே மாதிரி வறட்சி இதெல்லாம் 68% கல்டிவேட் பண்ணுற லேண்டில் வந்து வறட்சியெல்லாம் ஏற்படுது. ஸோ இதெல்லாம் வந்து அதனுடைய வல்னரபிள். இன்னும் கூட நம்ம வந்து ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் தான் ஆட் பண்ணி சொல்லலாம். இது ஓவரால் நம்ம அங்கே இங்கேன்னு படிக்கும்போது கொஞ்சம் வந்து நமக்கு ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் தான் கிடைக்கும். அதை வந்து இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நம்ம ஆட் பண்ணி சொல்லணும்.
அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வந்து அதிகமாக இந்த கெமிக்கல், பயாலஜிக்கல், ரேடியாலஜிக்கல், நியூக்ளியர், சிபிஆர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டிசாஸ்டர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதிகமாக வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் டிசாஸ்டர்ஸ், மேன்மேட் டிசாஸ்டர்ஸ் இதெல்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து நம்மளுடைய டெமோக்ராஃபி, அந்த பிக்சர் டெமோக்ராஃபி, அந்த பிக்டோரியலையும் வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுடுது. ஸோ சோஷியோ எக்கனாமிக் கண்டிஷன், அர்பனைசேஷன், இது எல்லாமே நம்ம இதில் வந்து இம்பேக்டாக வந்து க்ரியேட் ஆகிடுது. அதுக்கப்புறம் இந்தியாவின் பொருளாதாரம், அதன் மக்கள் தொகை மற்றும் நிலையான வளர்ச்சியை பேரிடர்கள் கடுமையாக அச்சுறுத்தும் சூழ்நிலைக்கு இவை அனைத்தும் பங்களிக்கின்றன என்பது தெளிவாகிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. ஸோ இவங்களை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு தான். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஸ்டாட்டுட்டரி பாடின்றது கவர்மெண்ட் உருவாக்கி இருக்கிற ஒரு பாடி தான். ஆனால் அவங்களுக்கான கான்ஸ்டியூஷனில் எந்த அந்தஸ்தும் கொடுத்துருக்க மாட்டாங்க, பட் அதை வந்து கவர்மெண்ட் தான் வந்து ரன் பண்ணுவாங்க. ஸோ என்டிஎம்ஏவும் நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. ஸோ இவங்க வந்து எப்போ உருவாகியிருக்காங்கன்னா 27th September 2006. இவங்க வந்து எந்த ஆக்ட் மூலம் உருவாகியிருக்காங்கன்னா NDMA 2005, இந்த ஆக்ட் மூலமாக தான் உருவாகியிருக்காங்க. இதில் வந்து பிரைம் மினிஸ்டர் தான் வந்து சேர்பர்சன், ஹெட்டாக வந்து இருக்காங்க. இதை தவிர்த்து 9 members வந்து இருக்காங்க. அதில் 1 member வந்து வைஸ் சேர்பர்சனாக இருக்காங்க. ஸோ இந்த என்டிஎம்ஏ இது வந்து எதுக்காக உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இவங்க வந்து ஒரு டிசாஸ்டர்னு வரும்போது அங்கே வந்து ஒரு கவர்மெண்ட் எந்த அளவுக்கு செயல் புரியுது என்றது முக்கியம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய குவாடினேஷன், மற்ற டிபார்ட்மெண்ட்டோட எந்த அளவுக்கு ஒருங்கிணைத்து செயல்படுறாங்கன்றது ரொம்ப முக்கியம். ஸோ இவங்க வந்து பிரைமரி பர்பஸை இவங்க வந்து எல்லாருக்கூடையும் குவாடினேட் பண்ணணும். இது மூலமாக டிசாஸ்டர் வந்து அது வர்றதுக்கு முன்னாடியும் சரி, வந்ததுக்கு அப்புறமும் சரி, அதை வந்து ஒரு பேலன்ஸ்டாக இது பண்ணுறதுக்கான ஒரு திறனை வந்து வளர்த்துக்கணும், திறன் வளர்ப்பு. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இவங்க வந்து உருவாகியிருக்காங்க. ஸோ இவங்க தான் வந்து டிசாஸ்டர் ரிலேட்டடான பாலிசி, பிளானு, கைட்லைன்ஸ் எல்லாமே வந்து ஒரு சென்ட்ரல் லெவல்லேருந்து ஸ்டேட் லெவல், ஸ்டேட் டு டிஸ்ட்ரிக்ட், டிஸ்ட்ரிக்ட் டு லோக்கல் பாடி இந்த மாதிரி பிரித்து தர்றதுக்கான எல்லா பிளான் பாலிசி எல்லாமே ரெடி பண்ணுறது இவங்க தான். இவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கும் பார்த்திங்கன்னா, சேஃபர் அண்டு டிசாஸ்டர் ரீசைலியன்ட் இந்தியா, அனைத்து பங்குதாரர்களையும் உள்ளடக்கிய மற்றும் தடுப்பு தயார் நிலை, அதாவது எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாரையும் ஒருங்கிணைத்து இந்த இதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறது, அதுக்காக ப்ரிப்பேர், அப்புறம் அதை சால்வ் பண்ணுறது, மிட்டிகேட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் இவங்களுடைய நோக்கம். அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பான மற்றும் பேரழிவை எதிர்க்கும் இந்தியாவை உருவாக்குதல். ஸோ இதெல்லாமே நோக்கமாக கொண்டு தான் இவங்க வந்து செயல் புரியணும். இந்த என்டிஎம்ஏன்றது எப்படி உருவாகி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்டார்டிங்கில் வந்து இந்த டிசாஸ்டர் தான் வரும்போது ஒரு குழு வந்து இதுக்காக உருவாக்கியிருக்காங்க 1999. அதுக்கப்புறம் இந்த குஜராத் ஏர்த்குவேக் அப்புறம் ஒரு நேஷ்னல் கமிட்டி ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நேஷ்னல் 10th 5-year பிளானில் இதை பற்றி பேசியிருக்காங்க. இதுக்கான ஒரு இதை வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருக்கணும். அப்புறம் 12th ஃபினான்ஸ் கமிஷன்லேயும் இதை பற்றி பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த 23rd December 2005 தான் இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்ன்றது வந்திருக்கு. ஸோ அது மூலமாக என்டிஎம்ஏ, அதோட ஹெட்டாக பிரைம் மினிஸ்டர், அதுக்கப்புறம் எஸ்டிஎம்ஏ எல்லாமே உருவாக்கி வந்திருக்காங்க. ஸோ இவங்களோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்டு வந்து பிஎம் தான், அவங்களுக்கு கீழே வந்து கேபினெட் மினிஸ்டர் வந்து இருக்காங்க. நமக்கு வந்து தெரியும் இந்த கேபினெட் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து முடிவு எடுக்கிறது படி தான் பிரைம் மினிஸ்டர் வந்து, இவங்க எல்லாம் சேர்ந்தது தான் வந்து ஒரு அரசாங்கமே, இவங்க சேர்ந்து முடிவு எடுக்கிறது தான் எல்லாமே. அதுக்கப்புறம் என்டிஎம்ஏக்கான ஒரு செக்ரட்டரியேட் இருக்குது. ஸோ அவங்க இதுக்கு வந்து செக்ரட்டரி இருப்பாங்க ஹெட்டாக, அவங்க தான் வந்து இந்த செக்ரட்டரியேட் சப்போர்ட்டு எல்லாமே தர்றது எல்லாமே. அதுக்கப்புறம் என்டிஎம்ஏ கூட 8 ministers ஸ்டேட் லெவல்லேருந்து போகிறாங்க. 8 ministers வந்து இதில் வந்து மெம்பர்ஸாக வந்து இருக்காங்க, கேபினெட் மினிஸ்டர்ஸ் அண்டு 8 members. நெக்ஸ்ட் வந்து இவங்களுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக வந்து நேஷ்னல் டிசாஸ்டர் பிளான் வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான ஒரு அப்ரூவல் வந்து இந்த நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி தான் வந்து தர வேண்டியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பேரிடர் மேலாண்மை குறித்த கொள்கைகளை வகுக்கும். ஸோ பாலிசியை வந்து ரெடி பண்ணி, ஃபர்ஸ்ட் நார்மலாக வந்து பாலிசியை ரெடி பண்ணி, அதுக்கான மினிஸ்டர்ஸ் கூட ஒருங்கிணைத்து, அதுக்கான கைட்லைன்ஸ் வந்து ரெடி பண்ணி, ஸ்டேட் லெவலில் எல்லாருக்கூடையும் அவங்கள வந்து இன்வால்வ் பண்ணி, ஸோ இந்த மாதிரி
எல்லாமே பண்ணி லாஸ்ட்டாக வந்து அந்த டிசாஸ்டர் பிளானை வந்து அப்ரூவ் பண்ணுறது. இது கூடவே வந்து இவங்க வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லா மினிஸ்ட்ரி கூடயும் ஒருங்கிணைத்து செயல்பட வேண்டிய ஒரு இது இருக்கும். ஸோ இதெல்லாம் சாதாரண ஒரு விஷயந்தான், நீங்கள் எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறீங்கன்றது தான். ஃபர்ஸ்ட்டு பாலிசி கிரியேட் பண்ணுறது, மினிஸ்டர் கூட ஒருங்கிணைக்கிறது, அதாவது சின்ன சின்ன வார்த்தைகள் கொண்டு ஒவ்வொரு பாயிண்ட்டையும் டிஃபர் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் கூட ஒருங்கிணைக்கிறது, அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் நிறைய மினிஸ்ட்ரி கூட இன்வால்வ் ஆகிக்கிறது. நெக்ஸ்ட் வந்து இந்த வார்த்தைகள்லாம் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்கள் எப்படி வந்து கொடுக்குறீங்க. கோஆர்டினேட் என்ஃபோர்ஸ்மெண்ட், பேரிடர் மேலாண்மை கொள்கை மற்றும் திட்டத்தை ஒருங்கிணைத்து செயல்படுத்துதல் மற்றும் நடைமுறைப்படுத்துதல், இதுக்கான ஃபண்டை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் மற்ற கண்ட்ரிஸ், இப்போ நேபாளுக்கு தான் கூட இந்தியா வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கோம், நேபாள் ஸ்ரீலங்கா. ஸோ மற்ற கண்ட்ரிஸ்க்கும் வந்து இவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறது, இது ரிலேட்டட் எல்லாமே இவங்க வந்து ரெடி பண்ணுவாங்க. கெப்பாசிட்டி பில்டிங் நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், திறனை வளர்க்கறதுக்கு ரிலேட்டடான எல்லா ஸ்டெப்ஸும் வந்து எடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான், இதுக்கான கைட்லைன்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி தர்றது தான் இவங்களுடைய ஒர்க். ஸோ இதுதான் இன்னும் நம்ம 15 மார்க் 6 மார்க்கில் தான் இன்னும் நிறையா கண்டென்ட்டை பார்க்க பார்க்க இன்னும் உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடச்சிரும். ஓகே, தேங்க்யூ.